செகண்ட் ஏர்போர்ட் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், அங்கே எழுந்திருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அப்படின்றது எப்படி தமிழ்நாடு அரசு சமாளிக்கிறது? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதில் மாற்று கருத்துகள் இருக்கிறது. அவங்களோட முதற்கட்டமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஒன்றிய அரசு, மாநில அரசு, இந்த அரசாங்கங்களுக்கான இடைப்பட்ட இடங்களிலே எங்களுக்கான நல்லுறவுகள் இரண்டு அரசாங்கங்களுக்கும் இருக்கிறது. அது அரசாங்க ரீதியான, ராஜ்ய ரீதியான உறவுகள். எம்கேயும் அதுலேருந்து ட்ரிஃப்ட் ஆகலை. அல்லது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கேடர்ட்டையோ தலைவர்கள்ட்டையோ இருக்கக்கூடிய ஐடியாலஜி நீர்த்து போகலை. இப்போ ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் உண்மையான ரிப்போர்ட்டாக இல்லைன்றது முதல்ல எங்களுக்கு தெரியாது. நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இந்த சிறப்பு பேட்டியில் இணைந்திருப்பது தமிழ்நாடுடைய தொழில்துறை அமைச்சர். இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரபுள் ஷூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசாங்கம் தொடர்பான எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி விரல் நுனியில் வைத்திருப்பவர். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கவுண்டர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அறிக்கைகள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அவர் தான் வந்து அதை முதன்மையாக இருந்து செய்யக்கூடிய நபர். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐ டோன்ட் திங்க் ஐ டிசர்வ் ஆல் தோஸ் வாட் யூ செட். இல்லை, அப்படி தான் நாம் பார்க்குறோம் உங்களை. ஸோ எனி டைம் உங்கள் பேர் நியூஸில் வருதுன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்பாக தான் இருக்குது, அல்லது கவுண்டர்ஸ் கொடுக்கறது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சில ரியாக்ஷன்ஸ், ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதா இருக்குது. இப்போது இந்த பரந்தூர் விஷயந்தான் வந்து ரொம்ப பரபரப்பாக அரசியல் தளத்துலேயும் அதே போல் அந்த ஊர் மக்களும் வந்து பேசிகிட்ருக்காங்க அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்த செகண்ட் ஏர்போர்ட் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், அதே போல் அங்கே எழுந்திருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அப்படின்றது எப்படி தமிழ்நாடு அரசு சமாளிக்க போகுது? ஏன்னா உங்களுக்கு சேலம் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் அப்போது திமுக எடுத்திருந்த நிலை அப்படின்றது வந்து எல்லாரும் அதே நிலையை இப்போ எடுப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. சென்னையை பொறுத்த மட்டும் இந்த இரண்டாவது விமான நிலையம், இந்த பசுமை வெளி விமான நிலையம், அது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறது ஒரு மிக முக்கியமான திட்டம். இந்த திட்டம் இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னால் பல வருஷங்களாகவே இது பேசப்பட்டு கொண்டு வந்த திட்டம். பல்வேறு காரணங்களால் ஒவ்வொரு முறையும் இது தள்ளி போடப்பட்டு அல்லது கிடப்பிலே போடப்பட்டு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இப்போ ஒரு இன்றியமையாத ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் வந்து இந்த இதை வந்து நம்ம நிச்சயமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது. நான் தொழில்துறையுடைய அமைச்சராக இருக்கும்போது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் பேசுகிற போது, நிறுவனங்களோடு பேசுகிற போது எல்லாருடைய முக்கியமான விஷயமாக சொல்லுவது இந்த ஏர்போர்ட் வசதி. இங்கேருந்து நமக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு மிக முக்கியமான தேவை. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய இப்போது இருக்கக்கூடிய நம்மளுடைய யூனிக் அட்வான்டேஜஸ் அல்லது ஸ்ட்ரெங்ஸ்ன்னு பார்க்க போகும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய போர்ட் ஃபெசிலிட்டிஸ், துறைமுகங்கள், விமான நிலைய வசதிகள் நமக்கு இருக்குது. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார தேவைகள், வளர்ந்து வரக்கூடிய மற்ற தேவைகளை நீங்கள் பார்க்கும்போது, பயணிகள் எண்ணிக்கை குறிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விமான நிலையம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பரந்தூரை பொறுத்த மட்டும் பரந்தூர் தான் அப்படின்னு முதல்ல நம்ம முடிவு இல்லை. ஏற்கனவே பரந்தூரை சேர்த்து ஒரு 4-5 இடங்களை மொத்தமாக தான் தேர்வு பண்ணி கொடுத்துடணும். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து எந்த இடம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தாங்க. 4-5 இடங்களை பார்க்கும்போது அவங்க 2 இடங்களை சொன்னாங்க. ஒன்று பரந்தூர், இன்னொன்று ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் பரணும். இதில் பரந்தூரை விட பரநூரில் சேலஞ்சஸ் அதிகம். அங்கே வந்து நிறைய ஹேபிடேஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருந்தது, நிறைய நீர்நிலைகள், லேண்ட் காஸ்ட் அப்படின்ட்டு பல சேலஞ்சஸ் பல பிரச்சனைகள் அங்கே அதிகமாக இருந்த காரணத்தால் தான். அதற்கு பக்கத்தில் ரிலேட்டிவ்லி நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளை நம்ம குறைவாக இருக்கக்கூடிய பரந்தூரை நம்ம தேர்வு செய்து சொன்னோம். இப்போ அது வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதில் மாற்று கருத்துகள் இருக்கிறது. அவங்களோட முதற்கட்டமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அங்கே வரக்கூடிய வசதிகள், அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்கால தேவைகளை எந்த அளவுக்கு நாங்கள் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மாற்று குடியிருப்பு வசதிகள், அவங்களுக்கான அப்ரோச் ரோட்ஸ், அவங்களுக்கான இடவசதிகள், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவங்களுக்கான பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்களையும் ஒரு முழு நிறைவான ஃபுல் ஃப்ளஜ்டு பேக்கேஜாக நம்ம உருவாக்கி தருவோம் என்று அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நடந்த அந்த பப்ளிக் ஹியரிங்காக இருக்கட்டும் அல்லது பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், பப்ளிக்கோடைய டிமாண்ட் என்னவா இருக்குது? ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பை வந்து அவங்க அரசியல் ரீதியாக அதை வந்து மாற்ற முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அந்த பப்ளிக்கோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது, அவங்களுடைய தேவை அப்படின்றது? இப்போ நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ, அவங்களுடைய நிலங்கள்
எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்போது மொத்தம் ஒரு 13 வருவாய் கிராமங்கள் இருக்குது, ரெவென்யூ வில்லேஜஸ். இந்த 13 வருவாய் கிராமங்கள் ஒரு பகுதி வந்து காஞ்சிபுரம் தாலுக்கில் இருக்குது, மீது ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் இருக்குது. இதில் நீங்கள் ரெண்டு தாலுக்குலையும் நீங்கள் எடுத்து பார்த்தா ஒரு 4 கிராமங்கள் வந்து அதிகமான பாதிப்பு வருது. இந்த அதிகமான பாதிப்பு வரக்கூடிய இந்த கிராமங்களில் ஹேபிடேஷன்ஸும் இருக்குது, குடியிருப்பு பகுதியில் இருக்குது, விளைநிலங்களும் இருக்குது. மற்ற இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இல்லை. ஸோ நாங்கள் பார்க்கும்போது பலர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவை தான், வரணும் தான், எங்கள் பகுதிக்கு அது வர வேண்டிய சூழ்நிலை, ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்கோம், இப்போ வருது, இந்த வளர்ச்சிக்கான திட்டம் தேவை, ஆனால் எங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை நீங்கள் செய்வதும்போது மனநிறைவாக நீங்கள் செய்யுங்கள், எங்களுக்கு காம்பன்சேஷன் அதிகமாக நீங்கள் தாருங்கள், ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறோம், நிலங்களை இழக்கிறோம், வீடு வாசலை கொடுக்குறோம், அதனால் எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய இழப்பீடுகள் வந்து நல்ல முறையில் செய்து கொடுங்கன்னு நிறைய பேர் அன்றைக்கே அதுதான் சொன்னாங்க. சிலர் பேர் வந்து அதில் வந்து எங்களுக்கான இடங்கள் வீடுகள் போகுதுன்றதில் சில சமயம் அவங்களுக்கான மறுப்புகளையும் தெரிவித்தார்கள். இப்போது ஒரு கிராமம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரன்வேக்கு நடுவில் வருது, அப்போ ரெண்டு ரன்வேக்கு நடுவில் வர மொத்த ரன்வேக்கு நடுவில் ஒரு கிராமம் அமைது, அந்த கிராமம் முழுமையாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற போது அவங்க மனநிலையில் இன்னும் மற்றவர்களை விட கூடுதலான ஒரு கொந்தளிப்பு இருவது. அதை நாங்கள் அதை இயற்கையாக பார்க்குறோம், அவங்கள்ட்டே நாங்கள் பேச வேண்டியிருக்கு, சூழ்நிலைகளை ஒன்று எடுத்து சொல்ல முடியும், எந்த விதத்தில் அவங்களுடைய அவர்களை சமாதானம் செய்து அதை செய்ய வேண்டிய இந்த ஏர்போர்ட் வர வேண்டியது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இப்போது இல்லை என்றால் அது எப்போதும் இல்லை என்ற நிலைமையில், இஃப் நாட் நவ் இட்ஸ் நெவர் என்பது தான் ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். எனவே இது எதிர்கால தேவைகள், எதிர்கால சந்ததிகள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இது வர வேண்டிய தேவையை ஒரு இடத்தை எடுத்து சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் நம்ம இதில் செய்யப்படும். அதில் இருக்கக்கூடிய அவருடைய வழியிலே இந்த அரசு புரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அவரோடு பேச்சுவார்த்தையை உரிய முறையில் நடத்தி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு உரிய இழப்பீடுகளை அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் செய்து அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளையும் நாம் செய்யணும். இழப்பீடு மட்டும் இல்லை, அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு செய்து தருவதன் மூலமாக அவர்கள் மனதை நாம் வென்றெடுத்து தான் அதை செய்ய முடியும். ஸோ நீங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றபோது பல சேலஞ்சஸ் இருந்துச்சு, பர்டிகுலர்லி கோவிட், இண்டஸ்ட்ரியுடைய சென்டிமெண்ட் வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சு, இப்போது அது இம்ப்ரூவ் ஆகியிருக்கா, புது ப்ராஜெக்ட்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கா, என்ன சென்டிமெண்ட்ஸ் இருக்கு? நாங்கள் ஆட்சி பொறுப்பை வரப்போகும்போது பார்த்திங்கன்னா கடந்த மாதம் மே மாதம் கோவிடுடைய பிடியில் இருந்தோம். அப்போ ஒரு மிக விசித்திரமான ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்கா, மேற்கத்திய நாடுகள் வந்து இயங்கிட்டு இருந்தது, நம்ம நாடு வந்து முடக்கத்தில் இருந்தது. அப்போ இங்கேருந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நமக்கு போக வேண்டிய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையில் இருந்தது. ஆக இங்கே இண்டஸ்ட்ரீஸ் இயங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருந்தது. இங்கே இண்டஸ்ட்ரீஸ் இயங்கினால்தான் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி செய்ய பொருட்களை அங்கே அனுப்ப முடியும், இல்லைனா நம்ம எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸே நம்ம பண்ண முடியாது, உற்பத்தி மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. எனவே தான் வந்தோடனே நம்ம சிஎம் என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை ஃபுல்லாக இயக்க சொன்னாங்க, அவங்களுக்கு முழுமையாக எல்லா வசதியும் சொன்னாங்க, அவங்களுக்கு லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் கொடுத்தோம், வேக்சினேஷன் கூட முதலமைச்சரே போய் இண்டஸ்ட்ரீஸ்க்கே நேராக போய் துவங்கி வச்சாங்க, அவங்களுக்கு நிறைய நம்ம டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேருந்து நிறைய கன்செஷன் கொடுத்து வச்சோம். அது வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்கள்ட்ட வந்து முதலமைச்சர் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் அவர் வந்து ஈ ஸ்டுட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ்ன்றது ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த நம்பிக்கை த்ரோ அவுட்டாக வந்த காரணத்தான் அதுதான் அடிப்படையாக அந்த நம்பிக்கை வருது. ஸோ இந்த முதலமைச்சர் நமக்கு உறுதுணையாக இருப்பார், தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்ன்ற நம்பிக்கை தான் என்னாச்சுன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலம் ஒரு வருஷம் 4 மாதங்களை கடந்திருக்கும், இந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு நம்ம முதலீடுகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்தது. சிறு குறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெருந்தொழிலாக இருந்தாலும் சரி, இது வேரியஸ் செக்டார்ஸ்லேருந்து நமக்கு இந்த முதலீடுகள் வந்திருக்கு. இது முதலமைச்சர் மேலே இருந்த நம்பிக்கை, இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இது நடந்திருக்குதுன்னு நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சைடில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்ததுனால யூஆர் ஏபிள் டு டூ அதர் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ இந்த டிஎன் ஸ்டார்ட் அப் ஹப், ஃபுட்வேர் பாலிசி, இந்த மாதிரி அதனால தான் நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா, அடுத்தடுத்த நடவடிக்கைகள்? நிச்சயமாக. இப்போ என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு இயற்கையாகவே வந்து தொழில் வளத்தில் கொஞ்சம் சிறந்த மாநிலம், நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம், ஜிடிபிக்கு ஏறத்தாழ 9-12% வரை நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும், அவ்வளோ ஒரு வலுவான மாநிலம். நமக்குன்னு சில இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, இப்போ மேனுஃபேக்சரிங், ஜென்ரல் மேனுஃபேக்சரிங், அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், லெதர், டெக்ஸ்டைல்ஸ், இதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே நமக்கு ஒரு வலுவான மாநிலமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜிங் ஃபீல்டு வந்து நிறைய வரும் தொழில் வாய்ப்புகள்.
நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து அதில் ஒரு மிக முக்கியமான கட்டம். அதில் வந்து கடந்த ஒரு 10 வருஷங்களில் நம்ம ஸ்டார்ட் அப்பில் கொஞ்சம் விட்டுட்டோம். மற்ற மாநிலங்கள் அதில் கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் வந்தோடனே அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாரு. டிஎன் ஸ்டார்ட் அப் ஹப் வந்து நம்ம வந்து பெரிய அளவில் உருவாக்குவதற்கு இப்போ தனித்துறையை வந்து எம்எஸ்எம்இக்கு கீழே அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு லாட் ஆஃப் த்ரஸ்ட்டு கொடுக்குறாங்க. இன்னொன்று செக்டார் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபின்டெக்கு, டேட்டா சென்டர்ஸ், ரெனியூவபிள்ஸ் இது மாதிரி போகும்போது இப்போ ஃபுட்வேர் பாலிசின்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்தோம். காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் லெதர் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒரு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 25,000 பேர் 30,000 பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. அதில் ப்ரிடாமினெண்ட்டு ஒரு 80% மேலே, சில இடங்களில் 100% கூட முழுமையாக பெண்கள் வருகிறார். ஸோ எங்கே இப்போ நமக்கு வட மாவட்டங்கள் வேலை வாய்ப்பில் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் அது கொண்டு வரும். இப்போ இன்னொரு முறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஒரு காலத்தில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இது பரவலாக எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு. ஒரே இடத்துல இது குவியலை. முன்பு மாதிரி சென்னையில் மட்டுமோ அல்லது கோவையில் மட்டுமோ அல்லது கிருஷ்ணகிரி மாற்றி மாதிரி புரியாமல் இது வந்து இட் இஸ் ஆல் அக்ராஸ் த ஸ்டேட்டாக வந்திருக்கு. ஒரு தொழில் வளர்ச்சி என்பது சமச்சீரான ஒரு வளர்ச்சியாக இது அமைவதற்கு இந்த முதலீடுகளை கொண்டு வந்திருக்கு. ஸோ 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஏற்கனவே இருந்த கவர்னன்ஸ், அதில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் வந்து அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? இப்போ அது எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கா இல்லை பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, பெரும்பான்மையான பிரச்சனைகளையும் நாங்கள் சரி செஞ்சுருக்கோம். காரணம் முதல்ல இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் நம்பர் 1. இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட். அதே சமயத்தில் வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கான விஷயங்கள்லையுமே நாங்கள் கருத்தில் கொண்டிருக்கோம். இங்கே ஆட்சி வந்த உடனே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி இஷ்யூஸ் ட்ரில்லிங் வந்தபோது நாங்கள் சொன்னோம், இந்த சிஃபா அப்ரூவல் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னோம். ஆன்ஷோரில் நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி, வேளாண் மண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டங்களில் கூட நீங்கள் போய் பண்ணால் கூட விவசாயத்தை பாதிக்கப்படக்கூடியதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதிலே நாங்கள் தெளிவாக அதில் ஒரு கொள்கிறோம். அதே சமயத்தில் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு வளர்ச்சிக்கு தேவை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்ல மாதிரி பல விதமான தொழில் வாய்ப்புகள் நமக்கு வந்திருக்கு. இப்போ இ வெஹிக்கிள்ன்றது ஒரு காலத்தில் இல்லை, இப்போ இ வெஹிக்கிள், இ மோட்டார்ஸ் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஈக்கோ சிஸ்டம். இப்போ பேட்டரிஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ் அது மாதிரியான ஒரு சிஸ்டம் நமக்கு. அதே மாதிரி காற்றாலை மின்சாரம் ரெனுவபிளாக போகும்போது நமக்கு வந்து இப்போ நாடு முழுவதுக்கும் வந்து நெட் ஜீரோ என்பது ஒரு கிளைமேட்டிக் இதில் வந்து கண்டிஷன்ஸை ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம கருதக்கூடிய விஷயம், குளோபலாக வரும். இதற்கு ஏற்ற வகையிலும் நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி கொண்டு வரக்கூடிய ஃபீல்ட்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, இதை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். இதில் நீங்கள் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலையை நம்ம தாண்டியிருக்கோம். போன ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த எம்ஓயூஸ் போடுகிற போது எம்ஓயூ போட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் இது இருக்கும். நான் முதலமைச்சர் எங்களுக்கு சொன்ன அறிவுரை, ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டில் நாங்கள் எங்களுக்கு சொன்ன அறிவுரை, போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல முடிச்சு ஜூலை 20 வரையை வந்துன்னு சொன்னாங்க, நீங்கள் எம்ஓஎஸ் போடுறது மட்டும் கிடையாது, இதெல்லாம் கிரவுண்ட் ஆகணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஆமாம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அது ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகணும். அடுத்து எத்தனை பேருக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். இந்த வேலை வாய்ப்புகள் பரவலாக வருகிறதா என்று நீங்கள் பாருங்கள். இதுதான் எனக்கு முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். அதை நோக்கி தான் நாம் பயணிச்சிருக்கோம். ஸோ இப்போ பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங், திமுகவுடைய போல் ப்ராமிசஸ் அளவுக்கு அதிகமான போல் ப்ராமிசஸை கொடுத்துட்டாங்களா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது, இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க? ஆட்சிக்கு வந்ததுக்கு உடனே செயல்படுத்த முடியலன்னு சொல்கிறதே தவறு. என்ன காரணம், ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு வருஷமாக ஆயிருக்கு. ஒரு ஆட்சியை நீங்கள் எப்படி நீங்கள் அதை மெஷர் பண்ணுவீங்க, எப்படி ரேட்டிங் பண்ணுவீங்க? ஒரு ஆட்சி 4-5 வருடம் நம்ம கொடுக்குறோம், இப்போ 1 வருஷம் முடிச்சிருக்கோம், இன்னும் 4 வருடங்கள் இருக்குது. நாங்கள் 4 வருடங்கள் முடித்து விட்டு 1 வருஷம் இருக்கும் போகும்போது இது மாதிரியான ஒரு அனாலிசிஸ் பண்ணியோ, அல்லது 4 வருடங்களாக இதை நீங்கள் செய்ய முடியாதையா, இந்த 1 வருஷத்தில் செய்யப்படுன்னு கேட்டால் அதில் ஏதோ ஒரு வகை நியாயம். 4 வருடங்கள் மிச்சம் இருக்கும்போது முதல் வருடத்திலே எவ்வளவு நீங்கள் செய்யலையான்னு சொல்வதில் வந்து அடிப்படையாக எனக்கு அந்த லாஜிக்கிலே எனக்கு உடன்பிடிக்கை இல்லை. இன்னொன்று, இந்த 1 வருடத்திலும் கூட நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய போல் ப்ராமிசஸ் மிகப்பெரும்பான்மையானவற்றை முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். அது பல முறை நாங்களும் சொல்லிட்டே வந்துடும். நிறைவேற்ற வேண்டியவையும் இருக்கிறது, அவற்றையும் உரிய காலத்தில் இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காலத்தில் நிச்சயமாக முதலமைச்சர் நிறைவேற்றும். ஸோ இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுல மிக முக்கியமான பொலிட்டிக்கல் சேலஞ்சாக இருக்கிறது வந்து கவர்னர் ஆஃபீஸோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள். இது முன்னாடியும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், பட் இப்போ அது அதிகமாக இருக்கா? இல்லை, பிரச்சனை என்பதே இல்லை. எங்கே நாங்கள் டிஃபர் பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னாக்க,
நம்ம ஒரு சட்டமன்றத்தில் வைத்து ஒரு லா பாஸ் பண்ணி அனுப்புகிறோம். அது கவர்னருடைய ஆஃபீஸில் நீண்ட நாட்கள் அது இருக்கிறது. இது நீண்ட நாட்கள் இருக்கிறது என்பதை நம்ம போய் அவங்ககிட்ட ஒரு நினைவூட்டலுக்காக நம்ம போய் முதலமைச்சர் போகிறார், இதை நினைவூட்டுகிறார், இதை நீங்கள் செய்யணும், இது எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அவருடைய நினைவூட்டலினுடைய அடிப்படையிலே அவர் போய் பார்த்தது. அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா நீட் பில்லை மாண்பு ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு அவங்களுடைய பரிசீலனைக்கு அனுப்பியிருக்கார். தெர் ஆர் சர்டன் அதர் பில்ஸ் இங்கே அவருடைய பரிசீலனையிலே இருக்கிறது. ஆளுநருடைய பரிசீலனையிலே சில பில்கள் இருக்குது, அதையும் நாங்கள் நினைவூட்டியிருக்கிறோம். சில விஷயங்களில் ஆளுநர் எனக்கு இன்னும் கூடுதல் மேலதிக தகவல்கள் வேண்டும் என்று கேட்டதாக இருக்கிறது, அது வந்தால் கொடுக்க போகிறோம். சில சமயங்களில் ஆளுநர் அப்படி கேட்க ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அப்படி எதுவும் கேட்காத நிலையிலே கூட அப்படி கேட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் வெறும் வதந்திகள் தான். ஸோ அது கவர்னரோட ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை அப்படின்றது பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனை? இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ கவர்னர் மாளிகையில் அவர் ஆளுநர் சுதந்திர தினத்தை ஒட்டி விருந்து அளித்தார்கள். கலை நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, முதலமைச்சர் கலந்து கொண்டார்கள், அமைச்சர்கள் கலந்து கொண்டோம். அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெசிப்ரோகேஷன் ஃப்ரம் போத் சைட்ஸ் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ கடந்த முறை புறக்கணிக்கப்பட்ட விருந்து இந்த முறை புறக்கணிக்கப்படுறாரு. அந்த காலத்தில் என்ன சொன்னால், அப்போ ஆளுநருடைய கையில் அது இருந்தது, அது புறக்கணித்தார் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அந்த அந்த விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டது. ஸோ இன்னொரு விமர்சனம் திமுக மீது முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்னென்னா, எதிர்கட்சியில் இருக்கும்போது ஐடியாலஜிக்கலாக அவங்க வந்து பிஜேபி போன்ற அமைப்புகள்லாம் கடுமையாக எதிர்த்தாங்க, இப்போது சில காம்ப்ரமைசஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. எப்படி நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ்? இதே ஒரு ஒரு பேச்சுக்கு முதலமைச்சர் அவர்கள் மதிப்பிற்குரிய தோல் திருமாவளவன் அவர்களுடைய 60வது ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இதே வார்த்தைக்கு பதில் சொன்னார். இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லைன்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அதற்கு பதில் சொல்லிவிட்டார். ஒன்றிய அரசு, மாநில அரசு, இந்த அரசாங்கங்களுக்கான இடைப்பட்ட இடங்களிலே எங்களுக்கான நல்லுறவுகள் இரண்டு அரசாங்கங்களுக்கும் இருக்கிறது. அது அரசாங்க ரீதியான ராஜ்ய ரீதியான உறவுகள். அல்லது மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எங்களிடத்தில் நிச்சயமாக எந்த விதமான அரசியல் உறவுகள் இல்லை. ஐடியாலஜிக்கலி நாங்கள் வி பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஸ்டாக் என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை என்பதை அண்மையிலேயே நம்முடைய மதிப்பிற்குரிய திருமாவுடைய பிறந்தநாள் விழாவிலேயே முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார். ஸோ ஐடியாலஜி அப்படின்னு பேசும்போது தலைவர்கள் ஐடியாலஜியை பேசுகிறாங்க, தொண்டர்கள் மத்தியில் அந்த ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க அந்த திராவிட மாடல் பயிற்சி வகுப்புகள்லாம் என்ன கட்டாயம் வந்திருக்கு? இப்போ ஐடியாலஜிக்கலாக இந்த ஃபைட்டை எடுத்துகிட்டு போகணுன்னா யூ நீட் டு ப்ரிப்பேர் அப்படின்ற இதாக இல்லை, இட் இஸ் அட்மிஷன் அந்த ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திமுகலேருந்து அப்படியே இல்லை இல்லை ட்ரிஃப்ட் ஆகலை. ஒன்று வந்து ட்ரிஃப்ட், டிஎம்கேயும் அதுலேருந்து ட்ரிஃப்ட் ஆகலை. அல்லது அங்கிட்டு இருக்கக்கூடிய கேடர்ட்டையோ தலைவர்கள்ட்டையோ இருக்கக்கூடியதில் ஐடியாலஜி நீர்த்து போகலை, அதுவும் ஓட்ட டவுன் ஆகலை. என்ன கேட்டால், இந்த இத்தகைய பயிற்சி பாசறைகளும் இப்போ ஒன்றும் நடத்தலை. ஏற்கனவே இளைஞரணியினுடைய சார்பிலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் 98 முதல் முறையாக எம்எல்ஏ வரக்கூடிய காலத்திலிருந்து இந்த பயிற்சி பாசறைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ திராவிட இயக்க கொள்கைகளை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கின்ற காரணம் என்னென்னா, இது சம்பந்தமான ஒரு பேசுபொருள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டினாக்கா, தலைவர்கள் ஒரு உரம் இருந்தாலும் தொண்டர்கள் வந்து நின்று ஆர்வமாக இருக்காங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாலஜி வந்து மிகப்பெரிய அளவில் பேசுவதோ இதை ரொம்ப வாசிஃப்ரெஸ்ஸாக அதில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான். எதையும் எதிர்பாராமல் களப்போராளிகளைப் போல தரப்போராளிகளாக இருக்கக்கூடியவர் தான் இதை அதிகமாக பேசுவதை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. அதனால் ஐடியாலஜி பொறுத்த மட்டும் எந்த காலகட்டத்திலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அது தலைவர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வது. நம்ம ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறோம், ஏற்கனவே இந்த புத்தகம் படித்த புத்தகம் தானே, ஷேக்ஸ்பியர் கவிதை இப்போயும் நீங்கள் கோட் பண்ணுறீங்க, அண்ணா அவருடைய புத்தகத்தை இப்போயும் படிக்கிறீங்கள, எப்போது அதை படித்தாலும் அதுக்கான ரெலவன்ஸ் இன்றைக்கும் இருப்பதை போல் திராவிட இயக்க கொள்கைகளை நமக்கு முன்னோர்கள் வைத்துக் கொண்டது அப்பப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுல ஒன்றும் கம்ப்யூட்டரில் கூட தான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அந்த ரிப்போர்ட் லீக் ஆகிருக்கு. இப்போது திமுக அரசாங்கத்துக்கு ஒரு டிலமா இருக்கா, ஒரு குழப்பம் இருக்கா? அதாவது சிபிஐ என்கொயரி
போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து யாருமே இதில் உடன் இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நேம் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதில் நடவடிக்கை எடுப்பதில் தயக்கமோ அல்லது ஒரு குழப்பமோ இருக்கா? இல்லை இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் உண்மையான ரிப்போர்ட்டாக இல்லைன்றது முதல் எங்களுக்கு தெரியாது. அது வந்திருப்பது தான் அவருடைய ரிப்போர்ட்டாக, அது லீக் ஆகியிருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்து ஜெனுவின் ரிப்போர்ட்டாக, அது எக்ஸப்ட்ஸ் உண்மையானதானன்றதுக்கு தெரியாது. எனவே அதை குறித்து நான் எந்த கருத்தும் சொல்வதற்கு இல்லை, அதனுடைய உண்மைத்தன்மையே அதுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. ஒன்று. நம்பர் டூ வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க, எந்த இதையும் யாரையும் மூடி மறைக்கிறதுக்கு விரும்பலை. அந்த ஆணையம் ஏதாவது சொல்லியிருந்தால் அது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அது முறையான வகையில் அரசாங்கத்தினுடைய பரிசீலனைக்கு வந்தால், இந்த அரசை பொறுத்த மட்டும் நீங்கள் சொல்வதைப் போல இதில் மூடி மறித்து செய்வதற்கான விஷயங்களே இல்லை. நிச்சயமாக அது முதலமைச்சருடைய கருத்திலே அது இருக்குமென்றால் உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் உரிய காலங்களிலே மேற்கொள்ளும். உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ப்ளஸ் ஆர்கியாலஜி தமிழ் கல்ச்சர் இதுலேயும் வந்து பல ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, பல விஷயங்கள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு சொல்லணும்னா. ஸோ இந்த எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் வந்து அவுட் சைட் தமிழ்நாடு பெரிய அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதில் அடுத்த கட்ட ப்ராக்ரெஸ் என்ன? வாட் ஆர் வி லுக்கிங் அட்? நீங்கள் சொன்னது மாதிரி பெரிய அளவில் அது நமக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. அதில் அது காரணம் வந்து முன் எப்போதும் இல்லாத வகையில் வந்து பார்த்திங்கன்னா, பல இடங்களில் ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக நம்ம எக்ஸ்கவேஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் அளவிற்கு இப்போது கொடுத்துருக்கோம். பொருணை ஆற்றங்கரையிலையும் பெரிய ஆற்றங்கரையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரும்பு காலத்தினுடைய காலத்தை நம்முடைய தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கானது வந்து மயிலாடும்பாறையில் தரவுகள் கிடைத்திருக்கிறது. இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நம்ம போகிறதுக்கான சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இப்போ பாறை ஓவியங்கள் நம்மகிட்ட இருந்ததுக்கூடிய அந்த இது இருந்ததுலாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போ முழுமையாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய முயற்சியில் வந்திருக்கிறோம். அடுத்து தமிழர்கள் எங்கெல்லாம் வெற்றி பயணங்கள் மேற்கொண்டார்களோ அங்கே சென்று நம்முடைய அகழ்வாராய்ச்சிகளை பண்ணணும். கொற்கை போன்ற இடங்களில் கடல்சார் அகழ்வாராய்ச்சிகளை நம்ம செய்யணும்னு பண்ணியிருக்கோம். அதனால தான் பட்டணத்தில் கொற்கையில் அது முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். இதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய அலுவலர்கள் இப்போது ஒரிசா போன்ற பகுதிகளுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த அகழ்வாய்வுகள் தொல்லியல் துறையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நன்றி சார். நியூஸ் மினிட் எனக்கு நன்றி, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, என்னுடைய நன்றிகள். நியூஸ் மினிட் வாசகர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றி. தேங்க்யூ, நன்றி.